பொதுவா புளிய மரம்னாலே பேய் இருக்கும்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களே, ஏய் புளிய மரத்துக்கிட்ட போய் விளையாடாதீங்க, அங்க பேய் இருக்கும்னு சொல்லும் ஒரு நம்பிக்கை இருந்தது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த மரத்தை பற்றி இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரித்ததும் சில திகில் மூட்டும் விஷயத்தை சொன்னாங்க. என்னன்னா, ஒரு காலத்துல பேய் பிடிச்சவங்களை அமாவாசை தோறும் இரவு 12 மணி அளவில் இந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வருவாங்களாம் மந்திரித்து விட. அப்படி கூட்டிட்டு வந்திருந்தோம், இந்த மரத்தை பார்த்து அலறுவாங்களாம், வேண்டாம் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போவாதீங்கன்னு சொல்லுவாங்களாம். மரத்தடியில் ஒரு பெரிய சக்கரம் வரைந்து அதில் அந்த நபரை உட்கார வைத்து அவங்க மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி மந்திரத்தை சொன்னால் அந்த சக்கரத்தை விட்டு எழுந்து ஓடக்கூட முடியாதாம். மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த நபருக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுமாம். அக்னி குண்டத்தில் உட்கார்ந்து இருப்பது போல, உடம்பு நெருப்பில் வாட்டி எடுப்பது போல வலி ஏற்படும் என்றார் கெம்பையா. அப்ப கூட பேய் அந்த நபரை விட்டு விலகாம இருந்தா ஒரு ஆணியை எடுத்து புளிய மரத்தில் வைத்து அந்த நபரின் நெற்றியில் அடிக்க சொல்லுவாங்களாம். மரத்தில் அடித்ததும் அவரை விட்டு விலகும் என்றார். சரிங்கய்யா, அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம்ப்பா, எதுக்கு அங்க போறீங்க? இப்போ அந்த இடத்தை யாரும் பராமரிப்பது இல்லை. இருந்தாலும் அந்த மரத்துக்கிட்ட போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது. இல்லைங்கய்யா, வெறும் அந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கேமராவில் ஷூட் பண்ணிட்டு போயிடுறோம். சரி, நான் வரலை, இந்த வழியாகவே போங்க, வலது பக்கம் அந்த புளிய மரம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மரத்தை பார்க்காம போகக்கூடாது என்று அந்த இடத்திற்கு சென்றேன். மரம் தென்பட்டது. அந்த காலத்தில் இந்த மரத்தடியில் பத்ரகாளியை வைத்து வழிபட்ட இடம் என்று தெரிந்தது.